தொடர்வது விரைவுச் செய்திகள். நாமக்கல் அருகே ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து 475,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பெருமாள் கோவில்மேடு பகுதியில் தனியார் வங்கியின் ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. நேற்றிரவு இந்த மையத்துக்குள் புகுந்த கொள்ளையர்கள் வெல்டிங் கேஸ் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து 475,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். மேலும் ஏடிஎம் மையத்திற்குள் மிளகாய் பொடியை கொட்டுவிட்டு சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய்சரண் தேஜஸ்வி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த தலைவாசல் அருகே 2 ஏரிகளில் ஏராளமான மீன்கள் இறந்து மிதப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 2 ஏரிகளிலும் மர்மமான முறையில் மீன்கள் இறந்து மிதக்கின்றன. இதனால் அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதால் மீன்களை உடனடியாக அப்புறப்படுத்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை மக்களுக்கு உதவிடும் வகையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 1 மாத ஊதியத்தை முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வழங்க உள்ளனர். நெருக்கடியில் உள்ள இலங்கை மக்களுக்கு நேசக்கரம் நீட்டும் விதமாக திமுக சார்பில் 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் திமுக எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு தங்களின் 1 மாத ஊதியத்தை வழங்குவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதன்படி திமுக சார்பில் 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. இந்நிலையில் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களும் தங்கள் 1 மாத ஊதியத்தை முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வழங்கிடுவதாக திமுக தலைமை அறிவித்துள்ளது. நாகூர் தர்காவிற்கு சொந்தமான 2 லட்சம் சதுரடி நிலம் மீட்கப்பட்டுள்ளது. நாகூர் தர்காவுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளன. அவற்றை மீட்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் அதற்காக 2 பேரை நியமித்தது. இவர்கள் 5 ஆண்டுகளாகியும் எந்த சொத்தையும் மீட்காததால் அறக்கட்டளை வாரியத்திடம் தர்கா நிர்வாகத்தை நீதிமன்றம் ஒப்படைத்தது. தர்கா சொத்துக்களை மீட்கும் பணியில் இறங்கிய புதிய நிர்வாகம் திருவாரூர் மாவட்டம் முசிறியம், இளவங்கார்குடி, திருத்துறைப்பூண்டி, ஜாம்பவனோடை ஆகிய பகுதிகளில் தனிநபர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்த நிலங்களை மீட்டுள்ளது.